கொடநாடு கொலை வழக்கை பத்தி நான் வந்து எப்ப 2017 வந்து எப்ப அந்த கொலை நடந்தது தம்பி ஆக்சன் அன்னையில இருந்து இது வரைக்கும் நான் வந்து அதாவது முழுமையா எல்லா பேட்டியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன வந்து சொல்லி கொடுத்து நான் வந்து சொல்ற அளவுக்கு நான் ஒரு சின்ன பையனோ இதே கிடையாது. எனக்கு வயசு 48 ஆகுது. அதனால நான் வந்து இது வந்து நான் அறியா குழந்தை கிடையாது. சொல்லுங்க வேற அடுத்தது. இல்ல தாமாவே நான் இப்ப பழனிசாமி நேத்து காலையில கொங்கணாபுரத்துல ஒரு முக்கியமான புள்ளியை வச்சு எங்கிட்ட பேரம் பேச காலையில 5 மணிக்கு வந்தாரு. நான் அந்த பேரம் பேசினதா வந்து அதாவது நீ வந்து பேரத்துக்கு வராத, நீ யாரியா வந்த அப்படின்னு சொல்லி அதாவது திருப்பி துரத்தி விட்டுட்டேன். எதுக்கு கொடநாடு கொலை இதை பத்தி நேத்திக்கு எனக்கு வந்து சம்மன் வந்திருக்கு 14ஆம் தேதி வந்து அதாவது கோயம்புத்தூர்ல ஆஜராக சொல்லி. அதனால அந்த இது நேத்து வந்து அதாவது தொலைக்காட்சியில தெரிஞ்சு வந்திருக்காங்க. நான் வந்தது பேரம் பேசுறதுக்கு நான் வந்து ஒத்துக்கல. அதாவது பழனிசாமி வந்து இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இப்ப வந்து என்னுடைய மனைவியை தூண்டி விட்டு தவறான முறையில் வந்து நான் வந்து அதான் மனைவிக்கு தெரியாது நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு வந்து யாருன்னா பழனிசாமி வந்து இந்த அத்திகாட்டான ஒரு மோகன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து அந்த ரெண்டு குழந்தைங்க அந்த அடுத்தவனுடைய ஒய்ஃபை வந்து அதான் கொன்று கிணத்துல தூக்கி போட்டவர் மோகன். அதான் கொனகப்பாடியினுடைய முன்னாள் ஊராட்சி தலைவர். என்ன பேர பேசுறாங்க? அதாவது அண்ணனை காமிச்சு கொடுக்காத, உனக்கு எவ்வளோ வேணும், உன்னால் சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ உன்னால் எவ்வளோ சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசினார். என்னங்க சார்? இல்லைங்களா, நேரில் தானே வந்தார். என் வீட்டில் கேமரா கிடையாது. இல்லையா? இல்லையா? நான் இப்போ வந்து நான் வந்து பணத்துக்கு ஆசைப்படுறவனாக இருந்தால் நான் என்னத்துக்கு பேட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு முன்னால்? எனக்கு வந்து பணம் வேண்டாம். அதாவது கொடநாட்டில் என்ன நடந்ததுங்கிறது உண்மை வெளிச்சத்துக்கு வரணும். நேத்திக்கு காலையில 5 மணிக்கு வந்தாங்க. நான் வந்து யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நாய் ஒழிச்சது. நாய் ஒழிச்சதுக்கு அப்புறம் வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரு கோணாபுரத்தில் அதான் கோணாபுரத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான புள்ளி நம்ம கோணாபுரத்துலேருந்து அதான் மவுடஞ்சாடி மெயின் ரோட்டில் இருக்கிறாரு. ஒரு கோணாபுரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் அவர் பேரம் பேச வந்தார். பேரம் பேசுகிற மாதிரி இருந்தால் தயவுசே வராதனா, நம்ம எப்பயும் போல இருந்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். வேற அடுத்தது. இல்லை மனைவி அதாவது எனக்கு அதான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் பேட்டி கொடுக்கறதுனால வந்து அதான் அதான் என்னுடைய மனைவி உயிருக்கோ குழந்தைங்க உயிருக்கோ ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த அதான் தாக்குறாங்கன்னு வந்து சொல்கிறத வந்து இந்த அத்திகட்டானூர் மோகன் அதான் கொனகாப்பாடியினுடைய முன்னாள் தலைவர் பழனிசாமியினுடைய பினாமி அவருடைய தூண்டுதல் பேரில் இந்த இதை இந்த மனு வந்து அதை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் அதாவது கொடுத்ததா எனக்கு செய்தி வந்தது. உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு கல்யாணம் பண்ணி அதாவது திருமணம் ஆகி 23 வருஷம் ஆகுது. 23 வருஷமாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. கஷ்டங்கிறது மனிதனாக பிறந்தால் கஷ்டம் வரத்தான் செய்யும். அதாவது அதை குடும்பம்னு இருந்தால் முன்ன பின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும். எங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடே கிடையாது. என்னுடைய மனைவி நல்லவள், சரிங்களா? கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பழனிசாமி தூண்டி விட்டு அந்த பழனிசாமி சொல்லி மோகன் தூண்டி விட்டு ஏன்னா வந்து எங்க அதாவது என்னுடைய மாமனார் வீடு வந்து கொனகாபடி பஞ்சாயத்துல ரெட்டிகாடு போத்தனூர் ரெட்டிகாட்டில் வருது. ஏன் அதாவது மோகனும் எனக்கு சொந்தக்காரர் தான். அதனால தூண்டி விட்டு என்னுடைய மனைவி தூண்டி விட்டு இப்படியாவது பெட்டிஷன் கொடுத்தா 14ஆம் தேதி எனக்கு சம்மன் அனுப்பினது. நான் அந்த போய் சம்மன்ல ஆஜராக வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இப்போ ஏற்படுத்துறாங்க. நான் அதை என்ன சொல்கிறேன்னா சிபிசிஐடி அந்த ஆஃபீஸர் அந்த என்ன ஏடிஎஸ்பிகிட்ட நான் வந்து கேட்குறதுன்னா அந்த சம்மனை வந்து எனக்கு நாளைக்கு விசாரணைக்கு வர மாதிரி எனக்கு அனுப்புங்க. இன்றைக்கி நான் நாளை காலையில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது நாள் கடக்க ஒவ்வொன்றுமே வந்து நீத்து போயிட்டுருக்குது, ஒவ்வொன்றும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அதாவது இப்போ வந்து அவர் வந்து அடியாட்களை வச்சு என்னை வந்து தாக்கலாம், என்னுடைய உயிர் எந்த நேரம்னாலும் போகலாம். அதனால் இது என்ன நடந்தது என்ன அதான் என்ன என் தம்பி என்கிட்ட சொன்னாங்கிறத நான் வந்து முழுமையாக நான் வந்து காவல்துறையில் சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது எடுக்காது அதுக்கு அடுத்தது. அதான் சார், ஆமா ஓகே. ஆனா அதுல அவங்க சொல்றது என்னன்னா என் கணவத்தை எந்த ஆதாரமும் கிடையாது.
கனகராஜுக்கும் இவருக்கும் அந்த உயிரிழப்புக்கு முன்னாடி ஆறு மாசம் வரைக்கும் தொடர்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்பெல்லாம் பண்றாருன்னு தெரியலங்கிறாங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது இது வந்து பழனிசாமியினுடைய தூண்டுதல். அதாவது இப்ப என்னுடைய போனையும் எடுத்துங்க, தம்பியினுடைய போனையும் எடுத்துக்குங்க, ரெண்டு பேரும் நாங்க பேசியிருக்கோமா இல்லையாங்கிறது நீங்க வந்து எடுத்து பாருங்க. தம்பியினுடைய போன்ல பேசியிருக்கறனால தானே என்னை வந்து இது பண்ணீங்க. நான் வந்து அழிக்கவே கிடையாது எடப்பாடி. அதாவது வந்து முரளி ரம்பா வந்து எஸ்பி வந்து அதாவது என்னுடைய வீட்டை சர்ச் பண்ற வராங்க. அப்ப வந்து சங்ககிரி எஸ்பி அந்த சங்ககிரி டிஎஸ்பி வந்து அப்ப வந்து கொங்கனாபுரம் பிரிக்கல எடப்பாடியினுடைய இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் வராரு, ரெண்டு பேரும் வராங்க. சுரேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் என்னை தனியாக கூப்பிட்டு அந்த ரெண்டு செல்போன் எங்கப்பான்னு கேட்குறாரு. நான் அந்த ரெண்டு செல்போன் காரில் ரைட் சைடு டோரில் நான் வந்து வச்சுருக்கேன் அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்த. அதிலிருந்து நான் வந்து அந்த என்னுடைய அட்டைக்கொட்டையில் கார் நிறுத்துகிற இடத்த சுரேஷ்குமார்கிட்ட எடுத்து கொடுத்தேன். இதை வந்து அன்னைக்கு அதாவது அன்னைக்கு வந்து அதாவது விசாரணை அதிகாரியாக போட்டாங்கல்ல சுதாகர், சுதாகர் அதே மாதிரி சேலம் எஸ்பியும் ரெண்டு பேரும் பழனிசாமிகிட்ட வெளில போயிட்டாங்க. அதனால் என்னை வந்து அதாவது சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது ஏடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தியும் டிஎஸ்பி சுரேஷ் சார் ரெண்டு பேரும் தான் வந்தாங்க. என்னையும் என்னுடைய தம்பியும் அழைச்சி வந்தாங்க. அன்றைக்கு மதியம் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மதியத்துக்கு மேலே எனக்கு வந்து ஊசி போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. ரெண்டு நான் அந்த திரும்ப வந்து திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்கு வண்டி அதாவது ஊட்டியினுடைய காவல்துறை வண்டி அதாவது வண்டி ஏறுற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சுயநினைவுமே கிடையாது. என்ன எழுதுனாங்க என்ன பண்ணினாங்கங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது. என்னை அடித்து சித்திராவை பண்ணாங்க, துணி இல்லாத உட்கார வைக்கணுன்னாங்க. அப்போ அந்த டிஐஜி மேம் வந்து ஜட்டியை மட்டும் கழுறதுக்கு வந்து ஒத்துக்கலை, மற்றது எல்லாமே இது பண்ணாங்க. என்னை வந்து அந்தளவுக்கு சித்திராவதப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இருக்குது. என்னுடைய உடம்பு 100 கிலோ இருந்தது, இப்போ வந்து நான் இருக்கிறது 68 கிலோ இருக்கேன். அதை வந்து சுதாகரை கேளுங்க, சேலம் எஸ்பி கேளுங்க. அந்த இதில் சுதாகர் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எஸ்ஐ ரெண்டு பேர் சித்தப்பங்க பறிப்பாங்க, அண்ணன் தம்பிங்க ஒரே மாதிரி இருப்பாங்க, சகப்பா இருப்பாங்க. அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்துக்குள்ள இவ எல்லாம் சேர்ந்து தான் என்னை தாக்குறாங்க. அதாவது வந்து உனக்கு எவ்வளோ பணம் வேணும், நான் பணம் கொடுக்குறேன், அண்ணன் வந்து கேட்டுட்டு வர சொல்லியிருக்காரு. அதனால நீ வந்து அண்ணன் எந்த காரணம் ஒன்று காமிச்சு கொடுக்காது, நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு பேரம் பேச வந்தாரு. சரி ரைட்டு சொல்லட்டும். நான் இப்போ உண்மையாக நடந்ததையே நான் வந்து இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுனா வந்து சிபிசிஐடியில் வந்து ஆஜராகி அவர் வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் கோர்ட் வந்து நல்லவனா கெட்டவனாங்கிறது கோர்ட் தான் முடிவு பண்ணும். இல்லை இப்போ நீ அவங்க வந்ததுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட ஒன்று கூட இல்லையா? வந்ததுக்கான ஆதாரம் கிட்ட கிடையாது. என்னுடைய வீட்டில் கேமரா இல்லை, என்னுடைய வீட்டில் நான் இப்போ கேமரா செட் பண்ணுறேன். இனிமே யார் வந்தாலுமே இது பண்ணணும். இதுவரைக்கும் சொல்லி குற்றச்சாட்டு எல்லாமே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. கனகராஜ் கொலை வழக்குல இருந்து சுட்கேஸ் மாத்துல இருந்து. சரி ரைட், கனகராஜ் வந்து எப்படி தானாவே செத்துட்டாரா? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது சொல்லுங்க. பழனிசாமியினுடைய கீழே வந்து கட்டுப்பாட்டுல இருந்ததா இல்லையா? அப்ப பழனிசாமிக்கு வந்து கீழே இருக்குள்ள அந்த காரும் அந்த பைக்கும் அந்த அளவுக்கு ஆயிருக்கு, அந்த இடம் ஆக்சிடென்ட் உண்டான அறிகுறியே இல்லை. இதை வந்து அன்னையில இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நீங்க வந்து பழனிசாமி கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னை தானே திருப்பி கேட்கறீங்க. சரி அது ஒரு கேஸ் இருக்கு. அடுத்து ஐயா இங்க பாருங்க, அது ஒரு கேஸ் இருக்கு, அது போகட்டும். ஓகே, இப்போ வந்து உங்களால தான் வந்து உங்க மனைவிக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க வெளிப்படையா? பழனிசாமினால தான் வந்து எனக்கும் என்னுடைய குழந்தைங்களுக்கும் மனைவிக்கு எல்லாமே அச்சுறுத்தல் இருக்கு. கூப்பிட்டு விசாரிக்கிட்டோம். என்னுடைய மனைவி பொறுத்த வரைக்கும் நல்லவள். அதான் என்னுடைய மனைவி நான் வந்து தப்பா சொல்லவல்ல.
அதான் இப்ப இப்ப இந்த ஒரு பத்து நாளா என்னால இல்ல இல்ல இல்லாத காரணம் என்ன, குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, இங்க பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது, டியூஷனுக்காக எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, இவ்வளவுதான் தவிர வேற மற்றபடி மேற்படி எந்த ஒரு இது இல்லை. எங்களுக்குள்ள இதாக தான் இருக்கும். மற்றபடி மேற்படி இன்னும் வந்து பழனிசாமி பத்தி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன இப்பயே சொல்லவா இல்ல மறுபடியும் வச்சுக்கலாமா இன்னொரு நாளைக்கு? நிரபராதி அப்படின்னு முதல்வர் தானே எனக்கு வந்து நேத்தி தான வந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து எல்லாம் சொல்லிட்டு பின்னால வெளியே வந்துட்டு நான் உங்களை நான் அப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். அதான் சார், நான் இப்போ சிபிசிஐடியில் போய் ஆஜராகிறேன். நான் வந்து அவர் சார் கேட்கறதுக்கு உண்டான நான் பதிலை கொடுக்குறேன். கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அவர் வந்து பேரம் பேச வந்தாருன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு ஆளை வச்சு எடுத்துருக்கலாமே, ஒரு ஆதாரம் நீங்க ரெடி பண்ணிருக்கலாமே? இல்லையா, எனக்கு வந்து தெரியாது, வந்தது பகல் டைம்ல வந்திருந்தா பரவாயில்லையே. இடி காத்தால 5 மணிக்குள்ள வராங்க. அவரோட இதே வந்து எப்பயுமே வந்து அதான் நேருக்கு நேர் போக மாட்டார், முன்வாசப்படியில் போக மாட்டார், பின்வாசப்படியில் தான் போவார். அவர் வந்து நேருக்கு நேர் ஆம்பளையா இருந்தா, அதாவது வந்து ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து மீச வச்ச ஆம்பளையா இல்லையான்னு சொல்லி தளபதியார் கேட்டார். நான் இப்போ வந்து கேட்குறேன், பழனிசாமிக்கு உண்மையிலேயே மீச இருந்தால், உண்மையான ஆண்மகனாக இருந்தால், தனபால வந்து நேருக்கு நேராக நெஞ்சு மேலே குத்த சொல்லுங்கள், முதுகு மேலே குத்த வேண்டாம். என்னுடைய மனைவி தூண்டி விட்டு எந்த ஒரு இதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து மொத சொல்லுங்கள். இல்லையா, சட்ட போராட்டம் தொடருட்டும் நானும் வந்து அதுக்கு தொடர்றேன். உங்க மனைவி வச்சு புகார் கொடுக்கறதுனால சிபிசிஐடி விசாரணையில ஏதாவது பாதிப்பு? ஆமா, பாதிப்பு வருவோம், தடைப்படும். என்னை வந்து கைது பண்ணலாம். கைது பண்ணக்குள்ள என்ன ஆகும்? விசாரணை தடைப்படும். அப்ப அதனால நாள் தள்ளிட்டு போகும். இதுதான் நடக்க போகுது. நேர்மையான அதிகாரியா இல்ல அவருமே வந்து இதுக்காக பணத்துக்காக மயங்கறாரங்கிறது பார்த்தா தான் தெரியும். இதுல கொடநாடுல கொலை நடந்திருக்குது, இத்தனையுமே நடந்திருக்கு. என்ன இப்ப எடுத்திருக்கீங்க நடவடிக்கை? என்னங்க எடுத்திருக்கீங்க? 7 வருஷமா என்ன? சிபிசிஐடி என்னை வந்து விசாரிக்கிட்டோம். நாளை காலையில கூட விசாரிக்க சொல்லுங்க, விசாரணைக்கு ஆஜராக நான் தயார். ஆமா சொல்றேன், எப்படிங்கிற ஒரு வந்து நம்ம விசாரிச்சா தானே தெரியும் எனக்கு.